கொரோனாவிலிருந்து இருந்து மீள பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் எழுத்தாளர் சாவி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதென்ன பேர் சாவி எத்தனையோ போட்டுகளை திறந்தாருங்க என்ன போட்டு என்றால் எழுத்துலகில் நாமும் எழுத்தாளர் ஆவாமா என்று பலர் இயங்கி கொண்டு மனதுக்குள் தங்களுடைய எண்ணங்களை சிறை வைத்திருந்த போது அந்த பூட்டுக்களை எல்லாம் திறந்த சாவி நம்முடைய சாவியவர்கள்தான் இவருடைய பிறந்த ஊர் வேலூர் மாவட்டத்துக்கு அருகிலே ஆற்காட்டுக்கரிகள் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் ஆர்காட்டுக்கறிகளை மாம்பாக்கம் என்கின்ற சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தார் இவருடைய தந்தையார் பேர் சாமா அதனால தான் இவர் தன்னுடைய சொந்த பேர் விஸ்வநாதன் என்கிற பேரை இயற்பேர அப்பாவுடைய பேரைய முதலெழுத்து எடுத்துக்கிட்டு சா வி என்று வைத்துக்கொண்டு சா விஸ்வநாதன் என்பதை சா வி என்று சுருக்கமாக வைத்து கொண்டார் பள்ளிக்கூடம் ப படிப்பை முடித்த பிறகு இவருடைய எண்ணம் எழுத்து எல்லாமே பத்திரிக்கைத்துறையை நோக்கி இருந்தது அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா சென்னையை நோக்கி வந்து பல இடங்களில் வேலை கேட்டு ரொம்ப வறுமையில் உளர்ந்தார் பின்னர் ஆனந்த உடன் போய் வேலை கேட்டார் அப்போ யார் இருந்தால் ஆனந்த உடனேன்னா கல்கி அவர்கள் இருந்தார்கள் அவருடனே இங்கே எல்லாேருமே வேலைக்கு ஆள் இருக்க பார்த்துக்கலாமே பண்ணிட்டார் உடனடியாக அவர் என்ன பண்ணார்னா ஒரு பத்திரிக்கையை தொடங்கிவிட்டார் தொடங்கி அதை ஏதோ ஒரு விகடுங்கிற பேரில் ஒரு பத்திரிகை உடனே என்னடா அது போட்டியான பே பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன வேணும் உனக்கு வேலை வேணும் சரி உனக்கு எழுது தெரியுமா எழுது தெரியும் எழுது அப்படின்னு முத முதல்ல மோதர கையால் குட்டுப்பட்ட மாதிரி நம்முடைய கல்கியவர்களுடைய அந்த அருமையான ஆதரவோடு இவர் வந்து ஆனந்த உடலில் எழுத ஆரம்பித்தார் இவர் எழுத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இளையோடுகிற நகைச்சுவை இந்த நகைச்சுவை வைத்து கொண்டு இவர் எழுதின பல கற்றைகள் இவருக்கு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்தன அதோடு மட்டுமல்ல எது சுதந்திர போராட்ட காலம் ஆதலால் இவர் என்ன பண்ணார்னா நவகாளி போராட்டம் என்ற ஒரு செய்தி உப்பு சத்தியத்தின் போது காந்தியடிகளோடு கூடவே போய் அங்கு நடைபெறுகின்ற அந்த செய்திகளெல்லாம் புகைப்படத்தோடையும் செய்தியோடையும் ஆனந்தான் எழுதுவதற்கான வாய்ப்பு இவர் கிடைத்தது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் காந்தியடிகளோடு பயணப்பட்டவர் இவர் அந்த பயணத்தை அப்படியே பதிவு பண்ணார் அதே போல் பிறகு ஆனந்த உடலிருந்து விலகினார் கல்கியில் சில காலம் வேலை பார்த்தார் அதற்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா தானே சொந்தமாக பத்திரிக்கை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிமணி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் பூவாளி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை தொடங்கினார் எல்லாம் அவ்வளோவா சரிப்பட்டு வரல கடைசியில் குங்குமம் இதழில் ஆசிரியராக சில காலம் இருந்தார் அதுலேயும் அவர் நினைச்சிருக்க முடியல தினமணி கதிரில் ஆசிரியராக இருந்தார் பிறகு தாம் பேரில் என்ன பண்ணார் அப்படின்னா சாவி அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரிக்கையை கொண்டு வந்தார் எப்படி இதயம் பேசுகிறதுங்கிற கற்றவை எழுதுனதுனால எழுத்தாளர் மணியன் அவர்கள் இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தாரோ அதுபோல் சாவிங்கிற பத்திரிகையை அவர் கொண்டு வந்தார் அதோட அந்த சாவி பத்திரிகையில் அது முப்பது பைசா நான் பார்த்துருக்குறேன் அந்த பத்திரிகையை ஒரு லட்சம் பிறகு ஆக்குவேன் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு பெருமை தான் உண்டு இவர் எழுத்துலகில் திரையுலகில் எப்படி ராஜாவும் ஸ்ரீதரும் புது புது முகங்களையெல்லாம் அறிமுகம் செய்தார்களோ அதே போல் பாலச்சந்தர் பாரதராஜா ஸ்ரீதர் அவர்களைப் போலவே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மாலன் சுப்பிரமணியராஜு அதே மாதிரி பாலகுமாரன் எழுத்தாளர் சுஜாதா சுஜாதா ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் சாவியில் தான் அவருடைய கதைகளெல்லாம் மிக சிறப்பாக வர ஆரம்பித்தது அப்படி வந்து எழுத ஆரம்பித்ததில் இவருக்கு பெரிய புகழ்பெற்ற ஒரு சிறப்பை தந்தது எதுன்னா இவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நகைச்சுவை தொடர் தான் அது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இவர் அமெரிக்கா போகாமலே எழுதுனது அது விசிறிவாளின்னு ஒன்று அதே போல் இப்போ பின்னாடி இங்கே போயிருக்கிறார்களா கேரக்டர் இதெல்லாம் இவர் எழுதுனது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா கவிப்பிரர் ஒரு முறை இவரை பார்க்குறதுக்கு நான் கூட்டு போனார் நான் போய் இவருக்கு ஒரு பொன்னாடை பொறுத்திட்டு அவருடைய ப காலத்தொட்டு வழங்கி உங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படித்ததுனால தான் நான்லாம் நகைச்சுவையாக பேசுகிறேன் அப்படின்னேன் எங்கே ஏதாவது ஒரு நகைச்சுவை சொல்லுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் எழுப்பிகளை இங்கே போயிட்டுருக்கிற எல்லாம் மிரைந்தா அதில் அதில் வந்து ஒருத்த நெய் முறுக்கு நெய் முறுக்கு நெய் முறுக்குன்னு வருவான் சார் நெய் முறுக்கு சார் கைப்படாமல் செஞ்சது அப்படிமா உடனே நீங்கள் வாங்கி தின்னுட்டு நெய்படாமல் செஞ்சதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னே உடனே என்னை அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டார் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா மேடையில் ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கிற போதே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது பின்னாடி ஓரத்தில் கூட அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்ததை அந்த நினைவு தப்புற வரைக்கும் எழுதிட்டு பிறகு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து எழுதினாருங்கிற ஒரு வரலாற்று செய்திலாம் உண்டு அவர் அந்த மேடையில் செஞ்சு தான் அவருடைய கடைசி காலம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் மறைந்துவிட்டாலும் கூட இன்றைக்கும் எழுத்துலகில் பலரை உருவாக்கிய பெருமையும் தனக்கென தனியாக தொடங்கிய அந்த அருமையும் எழுத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நகைச்சுவையை எடுத்துக்கொண்ட விதமாக சாவியை நாம் என்றைக்கு மறக்க முடியாது வாஷிங்டனில் திருமணம் என்கின்ற நாவலை படித்து பாருங்கள் சாவி அவர்களின் அருமை உங்களுக்கு புரியும்